தலைப்புச் செய்திகள். நாட்டில் உணவு புரட்சியை ஏற்படுத்தி உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் தூணாக திகழும் விவசாயிகள். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இளம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது நிர்ணயம் குறித்து விரைவில் முடிவு. பிரதமர் உறுதி. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்திய தமிழக அரசு. பிற மாநிலங்களும் பின்பற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி யோசனை. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு வெளியீடு. கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து விரைவில் ஆலோசனை. மாநில செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தகவல். மலேசியாவில் ஆட்சியை கவிழ்க்க முற்பட்டதாக குற்றச்சாட்டு. விசாரணைக்கு ஆஜராக எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிமுக்கு காவல்துறை உத்தரவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.